திருவேற்றினை சிவராமபுரம். நூற்று ஐந்து அடி உயரம் உள்ள ஆஞ்சநேயர், நூற்று ஐந்து அடி உயரம் உள்ள ஆஞ்சநேயர் சிவராமபுரம். குருவாங்க திருவேற்றினை பாபா கோயில். பாபாவுக்கு எண்ணெய் காப்பு அலங்காரம், பாபாவுக்கு எண்ணெய் காப்பு தைல காப்பு அலங்காரம், தைலத்தினால் அபிஷேகம், தைல காப்பு அலங்காரம் முடிந்து தீபாராதனை, தீபாரதி சிவராமபுரம், சிவராமபுரம் பாபாவுக்கு திரவியப்படி அபிஷேகம், திரவியப்படி அபிஷேகம் சிவராமபுரம் பாபாவுக்கு திரவியப்படி அபிஷேகம். இப்படி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை, 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 தீபாராதனை சிவராமபுரம். மஞ்சள் பொடி அபிஷேகம் பாபாவுக்கு, மஞ்சள் பொடி அபிஷேகம். இளநீர் அபிஷேகம் முடிந்து தீபாராதனை, தீபாராதனை இளநீர் அபிஷேகம் முடிந்து தீபாராதனை, தீபாராதனை அபிஷேகத்தை பாருங்க. பாபாவுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம், தேன் அபிஷேகம், தேனினால் அபிஷேகம் பாபாவுக்கு, தேனி குருவாழ்க குருவேத்துணை, குருவாழ்க குருவேத்துணை. பாபாவுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, பாபாவுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
பார்த்து வாங்கிட்டு போகுது. இன்னும் போயிடலாம். அபிஷேகம் பண்ணிட்டு லிங்கத்தை சாமியை கும்பிட்டு போகணும். இங்கே லிங்கத்தை இந்த லிங்கத்தை வணங்கிவிட்டு செல்வோம். பாபாவை பாலாபிஷேகம் செய்துவிட்டு இந்த லிங்கத்தை வணங்கிவிட்டு செல்வோம். இந்த ராமலிங்கத்தை நீங்கள் வணங்கிவிட்டு செல்வோம். மறுபடியும் இந்த லிங்கத்துக்கு நீங்கள் பாலாபிஷேகம் செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து வரப்போகிறது. பாபாவுக்கு பாலாபிஷேகம் முடிந்தவுடன் இந்த லிங்கத்திற்கு பாலாபிஷேகம் செய்யும் காலம் விரைவில் உருவாழ்க குருவேற்றினை. பாபாவை பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே இந்த ராமர லிங்கத்தை வணங்கிவிட்டு செல்லுங்க. குருவாழ்க குருவேற்றினை சிவராமன்.